ஸ்ரீ ராதா கோபால்ஜியோடு கடைகிரியில் வீட்டிற்கும் ஸ்ரீ ராதா கோபால்ஜியோட கருணையுடன் இன்றைய வகுப்பை வந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கீதா ஜெயந்தி. கீதா ஜெயந்தினா கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்த திருநாள். அது வந்து வருஷம் வருஷம் இந்த நாளில் வந்து கீதா ஜெயந்தி சொல்லி நம்ம வந்து கொண்டாடுவோம். கீதையுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசுவது. பகவத்கீதை எவ்வளோ முக்கியம் நம்ம ஒவ்வொரு பேருக்கு தெரியல. புரோபாதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த பகவத்கீதையை வந்து எழுதி அது பொருளை எழுதி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஏற்கனவே புரோபாதர் வந்து இது எழுதி வச்சிருப்பாரு. ஆனால் வந்து அவருடைய அவர் தங்கியிருக்கும் இடத்துல வந்து அது வந்து திருடி கொண்டு போயிருப்பாங்க. இதை மீண்டும் ஆரம்பத்திலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி எழுதி நம்மளுக்கு அந்த பொருளை கொடுத்துருக்கு. இந்த புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு புஸ்தகம் இல்லை. நம்மளுக்கு கையில் வந்து ரொம்ப சுலபமாக கிடைச்சனால இதை நம்ம வந்து அனடிக்கும் வந்து இதை படிக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ இந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த பகவத்கீதையை படித்து இது உள்ள தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா வெளியும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு புஸ்தகம் இது. ஈடு இணையற்ற ஒப்பற்ற எந்த ஒரு நூலும் எந்த ஒரு புஸ்தகம் வந்து உலகத்தில் பகவத்கீதைக்கு இணையாக எதுவுமே கிடையாது. பகவத்னா பகவானை குறிக்கிறது, கீதைனா பாட்டுன்னு குறிக்கிறது. பகவான் சொல்லிய சொற்கள் பகவத்கீதை. பகவத்கீதைனா பகவானுடைய திருவாயாலே வெளியே வந்த வார்த்தைகள். பகவான் சொன்ன வார்த்தைக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை. இது வந்து நித்தியமானது. 5000 வருஷத்துக்கு முன்ன சொன்ன இந்த கீதை இன்றைக்கும் பயன்படும். ரொம்ப பேர் சொல்றாங்க மாடர்ன் வேர்ல்ட்ல இது சாத்தியம் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இல்லை, இது சாத்தியமா இருக்கு. இன்னும் நீங்க வந்து படித்து இதில் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து வெள்ளாக்காரங்களாம் இதை படித்து இதை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஆனந்தப்படுறாங்க. இதுக்கு ஒரு சொசைட்டியை முன்ன இருந்துச்சு, ப்ராப்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சொசைட்டி இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற ஆன்மீக புஸ்தகத்தில் வந்து படித்து அவங்க வந்து அந்த ஒரு சொசைட்டியில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து வால் பயிற்சி செய்வாங்க. அந்த காலத்தில் வால் பயிற்சி, சண்டை பயிற்சி, குஸ்தியெல்லாம் வந்து செய்வாங்க. இன்னைக்கு வந்து தற்காப்புக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு M16 ஒரு ஸ்னைப்பரும் வந்து போதும் ஒருத்தனை சுடுறது. தற்காப்புக்கு இதெல்லாம் தேவையில்லை. மின்பூர் காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் போய் வந்து அந்த ஒரு வாத்தியத்தை அடித்து அவங்க வந்து சொல்லுவாங்க அறிவிப்பு, இந்த மாதிரி இந்த நேரத்தில் நடக்க போகுது, இது வந்து இதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. பிறகு நம்ம சின்ன வயசு மூலம் ஒரு வேன் வந்துச்சு, எல்லாம் சொல்லிட்டு போவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி உலகம் வந்துருச்சு. முன்ன வந்து அந்த ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தில் வந்து அந்த வாக்கியத்தை வாசித்து சொன்ன விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி உலகம் வந்து அதிக இன்ஃபர்மேஷன் தான் வந்து பண்ணுது. அவங்க வந்து இப்போ வாட்ஸ்அப் என்னென்னமோ டெக்னாலஜியில் வந்து அதை வந்து செய்கிறாங்க. இது மாற்றி வந்துருக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் இதெல்லாம் மாறி இருக்கு, பகவத்கீதை அப்படி இருக்கு. முன்பு ஒரு காலத்தில் அந்த வாக்கியத்தை வாசித்து அந்த கிராமத்தில் போய் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை கொஞ்சம் எத்தனை ரூபாய் காசு இல்லை ஒரு வேலை சோறு போடுவாங்க. இன்னைக்கு அதே ஒருத்தர் வந்து ஐடி துறையில் வேலை செய்கிறாரு, 8000 வெள்ளி வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிக்கிட்டு வருது, வித்தியாசமாக வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் மாறாத ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நித்தியமானது, அவருடைய வாழ்க்கையில் நித்தியமானது, மாறாத ஒரு விஷயம், மாறவே மாறது. 5000 வருஷத்துக்கு முன்ன என்ன சொன்னாரோ இப்பயும் வந்து கலியுகத்தில் இன்னும் இந்த பகவத்கீதையை நம்ம படிக்கணும். பகவத்கீதையை மாறவே மாறது.
இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ப்ரோபாத் சொல்லுவார், தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன், சூரியன் மனுக்கு எதுவுமே புரிதல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பலதரமான விஷயங்கள், விதவிதமா விஷயங்கள் செய்யறோம். இப்ப நம்ம வந்து ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், எம்பிஏ பிபிஏ டிப்ளமா டிகிரி பாலிடெக்னிக் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் எல்லாமே படிக்கிறது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். நம்ம வளர்ந்த பிறகு நல்ல ஒரு வேலை செய்யணும். நல்ல ஒரு வேலை செய்யணும்னா எதுக்காக? மூணு வேலை சாப்பாடுக்காக நல்ல ஒரு இடத்துல தங்கணும். குறை படித்தாங்கன்னா தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், கூட படித்தாங்கன்னா நல்லா ஒரு தரத்தில் இருக்கும். அதில் வந்து இதில் தான் வித்தியாசம் தவிர வேறு எதுவுமே வித்தியாசம் இல்லை. ஆனால் பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தான் பகவத்கீதையை வந்து பகவான் சொல்லியிருக்காரு. நேரடியாக பகவான் நேரடியாக வந்து சொல்கிறாரு, அதில் சாட்சாத் பகவானே நேராக சொல்கிறார். மற்ற கிரந்தங்கள் எடுத்திங்கன்னா வந்து இல்லை. இதுக்கு வந்து உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீதா உபநிஷத். உபநிஷதம்னா என்னன்னா பக்கத்தில் உட்காந்து கேளு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பக்கத்தில் அமர்ந்து கேளு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள், நம் வேதங்கள் என்ன அர்த்தம்னா வந்து நாலேஜ் அறிவு ஞானம், அதுதான் வந்து வேதம். வேதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் சமா யஜு ஆதரவன். அப்ப வேதங்கள் பொதுவாகவே எல்லா மாதிரி அறிவும் இருக்கு, விதவிதமான அறிவுகள் எல்லாம் இருக்கு. தனுர்வேதம் எப்படி சண்டை போடுறது, ஆயுர்வேதம் என்ன சொல்லுவாங்க இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பல பல வேதங்கள் இருக்கு. அப்ப அந்த வேதத்துடைய கடைசி வேத ஆண்டம் கடைசி வேதத்துடைய கடைசி தான் வந்து நெசமூல ஸ்பிரிச்சுவலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. அது நான் அங்கே தான் வந்து உபநிஷதம் வருது. எல்லா உபநிஷத்துடைய சாரம் தான், 108 உபநிஷதங்கள் இருக்கின்றது, அதோடைய சாரம் தான் வந்து பகவத்கீதை. உபநிஷதம் வந்து எப்படிப்பட்ட எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்னா, குருன்னு ஒருத்தர் இருப்பார், சிஷ்யன் ஒருத்தர் இருப்பார். குரு சிஷ்யன் குரு கிட்ட கேள்வி கேட்பாரு, குரு பதில் சொல்லுவார். உபநிஷதன் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும். நிறைய உபநிஷ கட்ட உபநிஷார், ஸ்வேதார உபநிஷார், அப்புறம் சண்டக்கிய உபநிஷார், கேன உபநிஷார், ஐத்திரி உபநிஷார், பல உபநிஷதங்கள் இருக்கு. 108 உபநிஷதங்களை சுருக்கி பகவத்கீதையை வந்து எல்லா உபநிஷதங்கள வந்து நம்மளுக்கு வந்து பகவான் என்ன செய்யறாருன்னா, 10 லிட்டர் பாலை வந்து சுண்டை வச்சு உங்கள் கையில் வந்து அது ஒரு கோப்பை கை ஒரு கிளாஸில் ஒரு கப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஊற்றி கொடுக்குறது, டீனெல்லாம் போட்டு உங்களுக்கு ஊற்றி கொடுக்குறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்ம புராணத்தில் அவங்க என்ன வர்ணிக்கிறாங்கன்னா, இந்த வேதம் உபநிஷதம்லாம் வந்து ஒரு பசுமாடு, அந்த அது அந்த பசுமாடோடைய வயிற்றில் தான் வந்து அந்த ஆறு கீழே மடியில் தான் வந்து பால் வந்து இருக்கும் பாருங்க. அங்கே வந்து கண்ணுக்குட்டி தான் வந்து அரிச்சணும், அந்த பாலை வந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து நேராக வந்து பசு மாறிட்டு போய் நேராக மடியில் போய் கறக்க முடியாது, கண்ணுக்குட்டியோடு தான் நீங்கள் போய் வந்து கறக்க முடியும், பக்தர் மூலியமாக தான் நீங்கள் கறக்க முடியும். அப்போ வந்து அந்த ஞானத்தில் வந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து அது வந்து கறுக்கி நம்மளுக்கு வந்து கையில் கொடுக்குறது. இதுதான் ஞானம் சொல்லி உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறது. பகவத்கீதையை படிச்சுட்டிங்கன்னா வேதம் வேதாந்தம் உபநிஷதம் நம்மளுக்கு தேவையே இருக்கும். ஃபுல்லாக பகவான் வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம போய் குருகுலத்தில் போய் சேர்ந்து வேத பாராயணம் பண்ணுறதோ வேதத்தை கற்றுக்கொள்வதோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி நம்மளுக்கு இல்லை. ஆனால் பகவத்கீதையை வந்து புரோபாதர் வந்து அழகாக மொழிபெயர் கொடுத்து பொருள் உரையும் கொடுத்து இருந்த இடத்துல நம்ம உட்காந்து படித்து புரிஞ்சுக்கிற அளவு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பகவத்கீதையை வந்து நமக்கு எல்லாரும் வீட்லேயும் இருக்கு. ஆனால் நம்ம வந்து அதை படிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும், எதற்காக பகவத்கீதையை படிக்கணும், வாய் எதற்காக பகவத்கீதையை படிக்கணும். இந்த பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்கோ தெலுங்கு ஆளுங்களுக்கோ
இல்லை செட்டியாருக்கோ அவங்க உங்களுக்குன்னு சொல்லி இல்லை, ஹிந்திக்காரங்க மட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பகவத் கீதை யூனிவர்சல், எந்த இனமோ எந்த இதோ அப்பா அப்பார் எல்லாமே எல்லாமே தாண்டி, மமே ஜீவோ ஜீவலோக, மமே ஜீவோ ஜீவாம்ச ஜீவோ ஜீவலோக சனாதன, ஜீவ போத சனாதன. இந்த லோகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் நானும் தந்தை அப்படின்னு சொல்றது. பிதா அகம் அஸ்ய ஜெகதோ, இந்த உலகத்துக்கு நான் தான் வந்து அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அவர் வந்து ஒரு இனத்துக்கு மட்டும் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெலுங்கு கடவுள், கர்நாடக கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னா கடவுள் சொல்லும் போது அவர் எல்லாத்துக்கும் கடவுள் தான். நடக்கக்கூடிய நபருக்கூடிய ஜீவராசியா இருந்தாலும் சரி, இல்லாட்டிய வந்து நடமாடக்கூடிய ஜீவராசியா இருந்தாலும் எல்லா ஜீவராசிக்கும் கடவுள் யூனிவர்சல். இது எல்லாருமே படிக்கக்கூடும், இந்த இனத்துக்கு இந்த இனத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லாம் ஹோல் வேர்ல்ட் எல்லாருமே யார் வேணாலும் படிக்கலாம். யாருக்கு இது எந்த எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த ஒரு ரூல் இவங்களுக்கு மட்டும்தான், இந்த ரூல் இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து வந்து பாரபட்சம் பார்க்கறதுக்கு வந்து பகவத்கீதையில் கிடையாது. அவர் சொல்றாரு பிதா அகம் அஸ்ய ஜெகதோ, இந்த உலகத்துக்கு நான் தான் அப்பா நான் தான் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவன் சொல்லும் போது நம்மளுக்கு பொதுவாக வந்து ஒரே அப்பா தான் எல்லாம். நம்ம என்ன வெள்ளக்காரா இருந்தாலும் சரி, சீனனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒன் ஃபாதர் தான். அப்போ வந்து இந்த இந்த பகவத்கீதை வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து பொதுவானது, எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இன்னாருக்குன்னு சொல்லி யாருமே சொந்த கொண்ட முடியாது. இவங்க கடவுள் அப்படி அப்படின்னு சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் பொதுவாக பொதுவான ஒரு நூல். எதற்காக பகவத்கீதையை படிக்கணும், வாட் இஸ் த நெசசிட்டி, எதுக்காக படிக்கணும், ஏன் பகவத்கீதையை படிக்கணும்? நான் ஒரு ஒரு வகுப்புலாம் சொல்லுவேன், பகவத்கீதை படிங்க, பகவத்கீதை படிங்க, ஏன் பகவத்கீதையை படிக்கணும், பகவத்கீதை ஒரு முக்கியத்துவம் என்ன, யார் இது எழுதுனா, எதுக்காக இது, ஏன் எதுக்காக நம்ம இதை படிக்கணும், பகவத்கீதை எழுதுனது யாரு, வியாச தேவர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுவார், அவங்களுக்குள்ள ஒரு நிபந்தனை. வியாச தேவர் வந்து பிரம்மா கிட்ட கேட்பாரு, 330 தேவர்களை யார் சிறந்தவர், எவரை வந்து அழித்து நம்ம வந்து, ஏன்னா பகவத்கீதை மகாபாரதத்தில் நடுவில் ஒன்று, பீஷ்ம பார்வத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. அப்போ மகாபாரத்தை வந்து எழுதுறதுக்கு யார் தலை சிறந்தவர்னு சொல்லும்போது பிரம்மர் சொல்லுவார் வியாசதேவர்கிட்ட, இதை தலை சிறந்தவர் விநாயகப் பெருமான் தான் கரெக்டானவராக இருப்பார். அப்போ விநாயகரும் அழைத்து வியாசதேவரும் விநாயகரும் ஒரு நிபந்தனை வச்சுக்குவாங்க. என்ன ஒரு நிபந்தனைனா, விநாயகர் கொடுப்பாரு, நீ வந்து எதை வந்து எது நீ வந்து சொன்னால் எது நீ சொல்கிறதா இருந்தாலும் நிற்காம சொல்லணும் அப்படி, நான் ஸ்டாப்பாக நீ சொல்லி நிற்கக்கூடாது. அவன் வேசர் ஒரு நிபந்தனை சொல்லுவார், சரி நான் எது சொன்னாலும் நீ பொருள் உணிந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். பொருள் உணர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் ரியலைஸ் பண்ணி நீ எழுதணும் அப்படின்னு சொல்லுவார். ரியலைஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லி அவர் வந்து அது வந்து நிபந்தனை, இவங்க ரெண்டு பேருக்கு வந்த பிறகு அப்போ தான் வந்து அந்த நூலை வந்து அவங்க எழுதாங்க. அந்த பகவத்கீதை கட்டம் வரும்போது தான் அந்த சமயத்தில் விநாயகருக்கு வந்து அவரோட எழுதுகோள் வந்து நின்று போயிடும், அவருக்கு வந்து அது இது உடைஞ்சி போயிடும். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவருடைய தண்டத்தை உடைச்சி அவர் அதை எழுத ஆரம்பிப்பார். எவன் ஒருவன் வந்து அவங்களுடைய அங்க உறுப்பை வந்து தியாகம் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால தான் விநாயகப் பெருமானுக்கு வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நண்ட கையில் இருக்கும், நீங்க எவ்வளவுதான் மோதங்கள்லாம் வச்சாலும் அவர் வந்து இந்த கையில தண்டத்தை வந்து அந்த அந்த தண்டம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வர்றதுக்கு முன்ன யூ அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா, ஏன்னா ஒரு விஷயத்த அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு மென்னக்கட்டு உட்காந்து எழுதியிருக்காரு, யூ அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா. அவர் வந்து அதை வந்து கையில் வச்சிருப்பார், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி கையில் வச்சிருப்பார், பாசம் அங்குசம் வச்சிருப்பாரு, கையில் வந்து மோதகம் வச்சிருப்பார், இந்த கையில் வந்து வலது கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த அந்த இது வச்சு கையில் வச்சிருப்பார். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன் பகவத்கீதை படிக்கணும், எல்லாரும் வீட்டில் வந்து பகவத்கீதை வச்சுருக்கோம், ஆனால் பகவத்கீதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க, சரி ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு மூடி வச்சிருவாங்க. பட் ஏன் வந்து படிக்கணும், ஏன் பகவத்கீதை படிக்கணும்,
வாட் இஸ் த நீட், ஏன் படிக்கணும். நம்மளுக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரியில் படிக்கணும்னு சொல்லி யாரும் சொல்ல தேவையில்லை. பரீட்சையில் ஏ பண்ணும் ஏ எடுக்கணும்னு சொல்லி யாரும் சொல்ல தேவை. சொந்தமாக அறிவு வேலை செய்யுது, நான் படிக்கணும், நான் பரீட்சையில் ஏ எடுக்கணும். ஆனால் வந்து ஏன் பகவத்கீதை படிக்கிறதுக்கு மட்டும் எல்லாருமே சிந்தனை பண்ணணும். பகவத்கீதை ஏன் படிக்கணும்னா, இது வந்து நம்முடைய பாடியுடைய ஃபங்க்ஷன், இந்த உடம்புடைய அமைப்பு எப்படின்னா பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. இந்த பாடிக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு ஒரு மிருகத்துடைய உடம்புக்கும், ஒரு வண்டுக்கோ இல்லாட்டி ஒரு பூனைக்கோ ஒரு குதிரைக்கோ யானைக்கோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுவும் பஞ்ச மகாபூதங்கள் தான். அங்கும் அதுவும் பஞ்ச மகாபூதங்கள். பஞ்ச மகாபூதங்கள்லாம் என்னது? காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாசம். இது ஐந்தும் சேர்ந்து தான் இந்த உடம்பு. இந்த உடல் கிட்டத்தட்ட அவ்வளோ சேம் தான். நம்ம இறந்து போனாலும் புழு பூக்கும், அது இறந்து போனாலும் புழுப்புக்கும். நம்மளுக்கும் அதுக்கும் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். இந்த உடம்புடைய அமைப்பு என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன தான் செய்யும் இந்த உடம்பு? தற்காப்பு, இனவருத்தி, உறங்குறது, சாப்பிடுறது, இந்த நான்கும் தான் இந்த உடம்பு செய்யுது. இந்த நான்கும் தான் ஒரு மிருகமும் செய்யுது. மிருகத்துக்கு ஒரு பூனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுடைய உணவு ஸ்டேப்பல் உணவு வந்து பார்த்தீங்கன்னா மீன். அது வெளியே சும்மா சம்பாரித்து தான் சாப்பிட்ணும்னு சொல்லி அதுக்கு தெரியாது. வீட்டில் ஒரு மீன் இருந்துச்சுன்னா அது மீன் எடுத்து சாப்பிடும். அந்த குளத்தில் ஒரு மீன் இருந்துச்சுன்னா அது பார்ப்போம், கிட்டு வந்துச்சுன்னா சாப்பிடும். அதுக்கு வந்து இது திருடுன்னு தெரியாது. இதை நம்ம திருடி சாப்பிட்றோம், உழைக்கலை, நான் எந்த கடையில் வம்சா கடையில் போய் வேலை செய்யலை, போய் சொல்லலை, போய் நான் வேலை பஞ்சு கட் பண்ணி நான் வேலை செஞ்சு நான் வேலை செய்யலை, அந்த மாதிரிலாம் அது தெரியாது. அதே மாதிரி உறுங்குறதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை நறுவில் உறிங்கிக்கும், ஒரு மரத்து கீழே உழுவும், இல்லாட்டி ஒரு காடி கீழே உழுவும். ரைட்டாங்க. அது என்ன வருத்தி பண்ணும்போது அதுக்கு வந்து இது அம்மா தங்கச்சி கூட பிறந்தது அதெல்லாம் தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன், நான் அது பெண். ரைட்டாங்க. தரக்காப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்கு வந்து அது ஒரு காலில் இதெல்லாம் இருக்கும், நெகலாம் இருக்கும், பல்லு இருக்கும். மனுஷனுக்கு வந்து பிளேட் கத்தியிலேருந்து எட்டம்பம் வரைக்கும் வந்து அவனுடைய தற்காப்புக்கு வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம சுற்றி எல்லாமே வந்து தற்காப்புக்கு தான் வச்சுருக்கோம். நம்ம கேட்டு போட்டுறது, கேட்டுக்கு வெளியே சிசிடிவி, எல்லாமே தற்காப்பு தான். அதே மாதிரி முருகமும் அப்படி தான் இருக்கு. ரைட்டா இல்லைங்க. அதுக்கும் நம்மளுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா இந்த சிந்தனை மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. பூனை உட்காந்து ஒரு நாள் கூட சிந்தனை பண்ணாரு, நான் வந்து திருந்தணும், நான் பகவத்கீதையை படிக்கணும், என் ஆயுள் காலம் முடிய போகுது, இது நான் என்னாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ண. அது தெரிஞ்சது ஒரே போல வந்து மீனை பார்த்தோன்னே இது திருட்டு மீன், சொந்த மீன் அதெல்லாம் ஒன்று தெரியாது, மீனை சாப்பிடணும் அவ்வளோதான். நம்ம பாடியிலே ஃபங்க்ஷனை பாருங்க. ரைட்டா இல்லைங்களா. சில சமயத்தில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சொந்த தந்தை சொந்த மகளை வந்து பலாத்காரம் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தந்தை அதே சமயத்தில் ஆண். ரைட்டா இல்லைங்களா. இப்போ ஒரு பூனைக்கு வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான் ஆண், அப்படி தான் இருக்கு அது தந்தை அதெல்லாம் கிடையாது, நான் ஆண் அப்படிதான். அவர் பூனைக்கு நான் ஆண் தான் தெரியும். அதே மாதிரி மனுஷனுக்கும் நான் ஆண், மற்றொன்றது நான் தந்தை அப்படின்னு.
எப்ப இந்த மிருகத்தனமான அந்த ஆண் வந்து மேலோங்கி நிக்கியதோ அவர் வந்து பலத்காரம், அதுதான் அந்த பலத்காரம் வருது. எவ்வளவுதான் அவர் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருந்தாலும் பிபிஏ வரைக்கும் படிச்சிருந்தாலும் எது வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து அது மேலோங்கி நிற்கும். ரைட்டா இல்லைங்களா? அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்னன்னு தெரியாது, நான் நீ பெண் இதுதான் வந்து மிருகமும் இருக்கு, மிருகம் செயல்படுது, அதுக்கு வந்து தெரியாது நான் ஆண், சாரி ஆண் தெரியும், ஆனா நான் தந்தை கூட பிறந்தவள் அதெல்லாம் உண்மையுமே தெரியாது. புரியுதுங்களா? அப்ப இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கு, ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மனுஷன் மட்டும் தான் கூட சிந்தனை பண்ண முடியும். மனுஷன் மட்டும்தான், மனுஷன் மட்டும்தான் இன்னொரு மனுஷன் பேசுறது வந்து இவர் புரிஞ்சுக்குவாரு, இவருனால திருப்பி பேச முடியும். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு நம்மளுக்கு. அப்ப இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் போது அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வந்து கிருஷ்ணர் கொடுத்தது தான் வந்து இந்த பகவத்கீதை. நம்ம வந்து வெறுமானே வந்து அப்படியே வந்து வாழ்ந்தோம்னா நம்மளுக்கும் அந்த பூனைக்கும் வித்தியாசமே இல்லை. எப்ப நம்மளுக்கும் அந்த பூனைக்கும் வித்தியாசப்படும்னா நம்ம எப்ப வந்து பகவத்கீதையை படிச்சு நம்ம அதுபடி செயல்படுறோம்னு சொல்லி முடிவு பண்றீங்களோ அப்பதான் வந்து வித்தியாசம் ஆரம்பிக்கும். நம்மளுக்கும் மிருகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, எஸ் இது மட்டும்தான் வித்தியாசம். இந்த மிருக அந்த அந்த மிருகத்துக்கு ஒரு இருக்கிற தன்மை தான் நம்ம கிட்டே இருக்கு, ஒரே மாதிரி தன்மை. ஆனா இது மேலோங்கி இருக்கும்போது, இது மேப்பட்டு இருக்கும்போது தான் அந்த ஆன்மீக தன்மையில மேலோங்கி வளரும் போது தான் நான் மனிதன் சொல்லி ஆரம்பிக்கும், அப்பதான் மனுஷன் சொல்லி ஆரம்பிக்கும். இயற்கையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ணு இருக்கு, தெரியுது, அதுக்கு வந்து பகவான் சூரியன் கொடுத்துருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு காற்று கொடுத்துருக்கு, வயிறு நெருப்புறதுக்கு இயற்கையாகவே சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாம் இந்திரியத்துக்கும் சிக்ஸ் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிக்ஸ் சென்ஸ். இந்த அறிவு இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பகவத்கீதை கொடுத்துருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஒழுக்கு இருக்கு. ஆனா இன்டெலிஜென்ஸ் மறும்போது தான் நம்ம பகவத்கீதை பயன்படுத்த மட்டும் பக்கத்துக்கு ஒரு அறிவை வந்து பயன்படுத்திக்கணும். நண்பர் அறிவு, வேற ஒருத்தன் அறிவை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கணும். இந்த சிக்ஸ் இன்டெலிஜென்ஸ், இந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம பாய்க்கிறது இல்லை பகவத்கீதையை பாய்க்கிறது. இப்போ பகவத்கீதையை வந்து ஏன் படிக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த நாலு விஷயங்கள் வந்து மிருகம் செய்தலை, அந்த நாலு விஷயங்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து மேலோங்கி வளர்றது தான் வந்து இந்த பகவத்கீதை படிக்கும். ஒரு உதாரணம் நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து இவரும் அவரும் வந்து ஷேர் பண்ணி ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அன்னதானம் வந்து 300 வெள்ளி, நான் 100 வெள்ளி மிச்சப்படுதுன்னா நான் இவர்கிட்ட மட்டும் கொடுக்குறேன், அவர் வந்து நான் பார்க்கல, நீங்கள் வந்து இதுலேருந்து இருக்கிற 50 வெள்ளி எடுத்து அவருக்கு பாதி கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த 100 வெள்ளியும் மொத்தமாக வச்சுருக்கும் போது இவர் வந்து ஏமாத்துறாரு. ஐயா ரைட்டாலிங்க நம்ம ஏமாத்துறோமா? அப்போ அது உள்ளுக்கு ஏன் அந்த காசு வச்சு என்ன செய்ய போகிறாங்க, இன்னொரு சாப்பாடு வாங்கணுமோ இல்லாட்டி வேற என்ன செய்யலாமா, இந்திரியத்தில் வேற என்ன செய்யலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. நான் அவருக்கு சொல்லலை, இவருக்கு மட்டும் தான் சொல்கிறேன், ஆனால் இவர் நேர்மையாக கொடுக்கல, அந்த இது அந்த 100 வெள்ளி எடுத்து வச்சுக்கிறாரு. ரைட்டாலிங்க ஒரு வீட்டில், சொந்த வீட்டில் ஒரு பூனை வந்து போய் வந்து அந்த மீன் எடுத்து சாப்பிட்றதுக்கும் இவர் செஞ்ச வேலைக்கும் என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட சேம் தான். சொந்த வீட்டில் தான் வந்து பூனை வந்து மீனை திருடி சாப்பிடும். நம்ம எல்லாமே ஒரே ஏக்கத்தில் தான் இருக்கோம். ஆனால் அவர் வரல, நான் இவர்கிட்ட கொடுத்த 100 வெள்ளி கொடுத்துருங்க பிரபு, அவர் அந்த பிரபுகிட்ட 50 வெள்ளி கொடுத்தீங்க, 50 வெள்ளி கொடுத்தீங்க, 100 வெள்ளி கொடுத்தீங்க, மிச்ச 100 வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது இவர் செஞ்ச செயலுக்கும் அந்த பூனையோட செயலுக்கும் என்ன வித்தியாசம்? பூனை சொந்த வீட்டில் தான் மீன் திருடி சாப்பிடும், என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட சேம் தான், டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த பகவத்கீதையில் இருக்கிற கோட்பாடுல வந்து நம்ம பின்பற்றி செயல்படுறோமோ அப்பதான் பகவான் உடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும்.
எப்படி நீங்க வந்து ஒரு காடி வாங்கும் போது உங்களுக்கு வந்து புக்கு பண்டுவான் இருக்கும் பாருங்க, வாஷிங் மிஷின் வாங்கும் போது ஒரு புக்கு பண்டுவான் இருக்கும், நீங்க வந்து கிரைண்டர் வாங்கும் போது ஒரு புக்கு பண்டுவான் இருக்கும், டீ வாங்கும் போது ஒரு புக்கு பண்டுவான் இருக்கும். அதே மாதிரி இந்த மனுஷன் பிரிவிக்கு பகவான் கொடுத்த புஸ்தகம் தான் இந்த பகவத்கீதை. எப்படி இந்த உடலை பயன்படுத்தி பகவான் கிட்ட போய் சேர முடியும், பகவான் கிட்ட போய் நம்ம அடைக்காலம் கூற முடியும், வாழும் போதே பகவானோட சிந்தனையில எப்படி வாழறது நம்ம பார்த்தோம்னா வந்து உண்மையை பார்க்க முடியுங்கன்னா, நம்ம வந்து கோலோக பிருந்தாவனத்திலிருந்து நம்ம வந்து பகவான் இல்லாம எப்படி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி சிந்தனை பண்ணனாலதான் நம்ம இங்க வந்துட்டோம், இங்க கீழே வந்து இந்த பூலோகத்துக்கு வந்துட்டோம். அப்ப இங்க இருக்கும் போதே இங்க இருந்துகிட்டு பகவான் நினைத்தபடியே கோலோகத்துல பிருந்தாவனத்துல வந்து வாழ்ற மாதிரி இங்கேயே வாழலாம். அந்த வாய்ப்பினை வந்து பகவான் வந்து இதுல வந்து பகவத்கீதை மூலியமா நம்மளுக்கு கொடுக்கறது. பகவத்கீதை யாருக்காக பெரும்பாலும் சொல்லுவாங்க, பகவத்கீதையை வந்து அர்ஜுனன் மட்டும் தான் கொடுத்தாரு, நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நம்மளுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது அர்ஜுனன் சொல்லி கொடுத்தாரு, இது வந்து நம்மளுக்கு வந்து இது சரியான படலைன்னு சொல்லி மூணு பேர் சொல்லுவாங்க. அர்ஜுனன் யார்? கிருஷ்ணருடைய பக்தர். அவரும் ஒரு சராசரி மனிதன் தான், கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்து அவரு வந்து ஒரு இராணுவ வீரர், அவர்கிட்ட தான் போய் இந்த பகவத்கீதை சொல்லியிருக்கு. பெரும்பாலும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பகவத்கீதை படித்தா சாமியார போவாங்க. ஆனால் பகவத்கீதையை வந்து இப்போ படித்தாங்கன்னா எப்படி ஒரு மனிதன் எப்படி நல்லா வாழணும், எப்படி இந்த உடம்பை பயன்படுத்திக்கணும் சொல்லித்தான் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றது. பகவத்கீதை அர்ஜுனன் கிட்ட சொன்னார, நம்ம கிட்ட சொன்னார் சேம். அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதிநிதியாக இருந்து அந்த சொற்களை பகவானுடைய சொற்களை வந்து ஏற்றுக்கொண்டார். உண்மையா பார்க்க போனீங்கன்னா பகவான் வந்து பகவத்கீதையை வந்து உங்களுக்காக தான் சொன்னார். இதுல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இதுல தான் இருக்கு, பகவானுடைய பதில் எல்லாமே இங்க தான் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி உலகத்துல உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ இங்க எங்க கிடைக்கும், உங்களுக்கு இதுல தேடி உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற எங்கேயும் தேடி வந்து நீங்க நேரத்தை வீணாக்க தேவை. அத்தனை விஷயங்கள் இது அடங்கி இருக்கு. இதை நீங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு விஷயம் புரியும். புரோபாத் சொன்னாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பக்தர் வந்து ஒரு அத்தியாயம் படிக்கணும் சொல்லுவார். ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒரு அத்தியாயம் படிக்க சொல்ற. கோருகவன சுவாமி மகாராஜ் அவர் ஏகாதசிக்கு முதல் அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் படிப்பாரு. அப்படியே சொல்லுவார், அப்படியே சொல்லுவார். நம்மளுக்கு ஆன்மீகத்துல நெசமோல நான் இதுதான் என்னோட கடைசி பிறவி, இனி மேல எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி முடிவு பண்றவங்க இதுதான் வந்து இந்த பகவத்கீதை. நான் திருந்தி வாழ போறேன், இதுக்கு மேல வந்து என்னுடைய எல்லாம் என்னுடைய கட்டளை கிடையாது, என்னோட சிந்தனை கிடையாது, பகவானுடைய சிந்தனை தான் அப்படின்னு சிந்தனை பண்ணும்போது சிந்தனை பண்ணும்போது தான் பகவத்கீதை ஸ்டார்ட் பண்ண, அங்கதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அவ பகவத்கீதையில வந்து என்ன சொல்லப்படுது, பகவத்கீதையில வந்து அஞ்சு விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரா, அவரை பற்றி அவர் பேசுகிறார். பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா பகவான்கிட்ட தான் நீங்கள் நேரடியாக கேட்கணும். பொதுவாக நம்ம யார்கிட்ட கேட்குறோம், செண்டு விற்கிறவங்க, டாக்டரு, பக்கத்துக்கிட்டுக்காரங்க, ஐஸ் தண்ணி விற்கிறவங்க, நகை கடைக்காரத்தை கேட்கறது. ஆன்மீகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்கிட்ட தான் வந்து அபிப்பிராயம் கேட்குறோம் நம்ம, ரைட்டாங்க? அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்கள்ட்ட தான் அபிப்பிராயம் கேட்குறோம். உங்களுக்கு நெஞ்சி வலி வந்துச்சுன்னா யார்கிட்ட கேட்பீங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், லம் ஒன் இ, கரெக்டாக சொல்றது, லம் ஒன் இ, இந்த இந்த டாக்டருக்கு போனோம்னா கார்டியாலஜிஸ்ட் இருப்பார் அப்படின்னு. பல்லு வலின்னா ஓகே, கிரீஸ் டென்டல் டெஸ்கோமெனுக்கு இருக்கு, ரைட்டா? மூக்கு வலி கண்டு வலி இஎன்டி டாக்டர் சுந்தரம் பந்தை ஹாஸ்பிட்டல், நம்மளுக்கு வந்து இது தெரியுது. ஆனால் ஆன்மீகம் வரும்போது
தேவையில்லாத நபர்களிட்ட போய் நான் கேட்கணும், ஆன்மீகவாதிகிட்ட கேட்கணும். பகவான் பகவத்கீதையில அவரை பத்தி சொல்றாரு, அவரை பத்தி சொல்றாரு பகவான். ரெண்டாவது அவருடைய அம்சமான ஜீவாத்மா பத்தி சொல்றாரு. அப்ப வந்து பகவான் பாத்தீங்கன்னா பெரும் கடல்னா ஜீவாத்மா வந்து அதுல இருந்து ஒரு துளி தான் வந்து ஜீவாத்மா ஒரு தன்மை. அந்த கடல் தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா உப்பு கறிக்கும், நீங்க ஒரு சொட்டு எடுத்து வாயில் எடுத்து உப்பு கறிக்கும். அதே அந்த தன்மை வந்து பெரும் கடல்ல இருக்கு கைட்டாளிங்கலாம். அதே இன்னொரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பெரும் நெருப்பு காடே கொளுத்து எரியுது. ஒரு சின்ன நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்க பேப்பர் மேல படிச்சா லேசா தான் எரிஞ்சு நின்று போயிடும், ஆனா தன்மை ஒன்று தான். அப்ப வந்து அங்க பரமாத்மா பகவான் ஆத்மா பத்தி பேசுறாரு, வேற என்ன பேசுறாரு? பிரகிருதி. பிரகிருத்தினா இந்த இயற்கை. இந்த இயற்கை எப்படிப்பட்டது, இந்த சுத்தி என்ன மாதிரி உலகத்துல நம்ம இருக்கிறோம், இது நிரந்தரமான உலகம் இல்ல. ஏன் நிரந்தரமான உலகம் இல்லைன்னா காலம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா காலம், நேரம். நேரம் ஓடிக்கிட்டு கோலோக பிருந்தாவனத்திலேயோ வைகுண்டத்துல நேரம் கிடையாது, இங்க வந்து நேரம் இருக்கின்றது. ஒரு ஒரு நபருக்கும் ஒரு எல்லாம் நேரம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. எல்லாத்துக்கும் ஒரு மொஸ்கிட்டோ கொசுக்கு வந்து ஒரு வாரம், பூனைக்கு வந்து எத்தனை வருஷம் தான், மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம், நாய்க்கு வந்து ஒன்பது வருஷம். சின்ன இந்த சிலந்தியா, சிலந்தி எத்தனையோ ராத்திரி ஒரு பூச்சி வரும் ஈசர், ஒரு நாள் தான், ஒரு நாள் கூட இல்லை காலை அந்த வெளியே வந்துருச்சுன்னா அந்த ரெக்கை வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அலையும் செத்து போயிடும். அப்போ அந்த காலம் வேலை செய்யுது. இது எப்படி எதை தகுந்து வேலை செய்யுது, நீங்க செய்யும் கர்மங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுது. நீங்க யாருமே வந்து தானா ஏதோ பிறந்த அப்படின்லாம் வந்து கிடையாது, நீங்க செஞ்ச கர்மத்துக்கு ஏற்றவாறு தான் நம்மளுக்கு வந்து பிறப்பு இருக்கும். யாருக்குமே சாய்ஸ் கிடையாது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் எல்லாம் இல்லாட்டி வந்து யம தர்மன் உங்களுக்கு கொடுத்து சரிம்மா நீ பிறக்க போற, இல்லாட்டி பிரம்மர் உங்களுக்கு வந்து சாய்ஸ் பிச்சிலா கிளே என் மண்ணை ஆண்டாக்கு ரெண்டாக்கி யார் வயிற்றுல பிறக்க போற, ஐஸ்வர்ய வயிற்றுல எனக்கு இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இப்படி கிடையாது, சூஸ் பண்ண முடியும். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செக் பண்ணுவாங்க. சரி இதா, சரி அந்த வீட்டில் பிறக்க வை, இந்த வீடா இவருக்கா, இந்த வீட்டில் பிறக்க வை, இந்த வயிற்றுல இதை பிறக்க வை, உங்களுக்கு சூஸ் சாய்ஸ் கிடையாது, பிறக்கிறதுக்கு முன்னே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு என்ன வாய்ப்புனையும் கிடையாது. அப்படியே கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதோ கெட்டதோ பாவம் புண்ணியெல்லாம் பார்த்து இந்த வீட்டில் போய் போகிற, அந்த வீட்டில் போய் போகிற, அந்த வயிற்றுல போய் போகிற அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து அவங்களுக்கு பார்த்து கொடுத்துட்றாங்க. எது எதை பார்த்து பாவமும் புண்ணியமும் பார்த்து தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கை அமைஞ்சது. நீங்கள் எதை பற்றி வந்து சிந்தனை பண்ணாங்களே என்னத்தை யோசித்தாலும் சில சமயத்தில் அவங்க வந்து யோசிப்பாங்க, நம்ம இதுலேருந்து வெளியாகலாம் யோசிப்பாங்க, வெளியாக முடியும். முக்குணங்கள் வேலை செய்யும், சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணம் வேலை செய்யும், எல்லாமே நீங்கள் அது தகுந்த மாதிரி தான் நீங்கள் வேலை செய்யணும், அது தகுந்த மாதிரி தான் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அப்போ இந்த பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விஷயங்கள் பேசப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பகவான், அப்புறம் ஜீவா, பிரகிருதி, காலா, கர்மா, இந்த அஞ்சு விஷயங்கள்ல வந்து சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணலாம், நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் என்னோட கடைசி வாழ்க்கைன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணி இந்த அர்த்தத்தை போக போறீங்களா, இல்லாட்டி இங்கேயே இருக்க போறீங்களா, அது நீங்க தான் தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா வந்து புரோபாதர் சொல்லுவாரு, பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா சாதன புக்கு கிடையாது. அது என்ன சொல்லுவாருன்னா, லேர்ன் த ஆர்ட் ஆஃப் டையிங், வென் யூ லேர்ன் த ஆர்ட் ஆஃப் டையிங் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோ த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு. சாகும் கலையை கற்றுக்கொள், அந்த கலையை கற்றுக்கொண்ட பிறகு நீ வாழும் கலையை வந்து தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இங்க இருக்கிறது இந்த நாலு விஷயங்கள் நம்ம செய்யும் போது இங்க இருக்கிறது தான் நம்ம செய்ய போறோம். சரி நம்ம நிறைய நிறைய படிச்சிருக்கோம், எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கோம், பெரிய பதவியில் இருக்கோம், பத்து அறிவு சம்பாதிக்கணும், பத்து அறிவு சம்பாதிச்சு நீங்க எதுல முதலீடு போடுவீங்க, எங்க முதலீடு போடுவீங்க, இந்த நாலு விஷயத்துல முதலீடு போடுவீங்க, தூங்குறது, இனவருத்தி,
தற்காப்பு அப்புறம் டாப்பர். இந்த திருப்பி இந்த நாலுல தான் அந்த 10,000 எடுத்து இந்த நாலுல தான் திருப்பி முதலீடு போடுவீங்க. இயல்பாகவே நீங்க வந்து கீழே படுத்துட்டீங்கன்னா 10,000 சம்பாதிச்சிட்டீங்கன்னா வாட்டர் பேட் சரி உன் டன்லோப் மேட்ச போட்டுக்கிங்க. அப்புறம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் முன்ன வந்து சாதாரண வீட்டில் இருப்பீங்க, வேற வீட்டுக்கு போயிருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு தோணும், சரி கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். நாலாவது சாப்பிடுது, முன்ன வந்து சாதாரண கடையில் சாப்பிடுவோம், அதுக்கு அதுக்கு பிறகு வந்து ஏக்கவுண்ட் கடையில் எப்படி சாப்பிடுவோம் ரைட்டே இல்லைங்களா. முன்ன நார்மலாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம், அடுத்து வந்து பார்த்தி பெங்கூரில் சாப்பிட்றேன் மாதிரி ரைட்டே இல்லைங்களா. அப்புறம் தற்காப்பு, தற்காப்புனா என்ன செய்யறது இப்போ நான் இன்சூரன்ஸ்